பெண்களுக்காக வந்து மூன்று குழுக்கள் அமைச்சிருக்கோம், இந்த பாலியல் குற்றங்களை தடுக்க மூன்று குழுக்கள் அமைச்சிருக்கோம், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, பெண்களுக்காக குழு அமைச்சு ஒவ்வொரு ஆண்மகனுடைய பிறவி கடனே பெண்களை போற்றுவதும் பாதுகாப்பதும் தான். நீங்க வந்து உலகத்துல கோயில் புனிதம், அது வேதம் புனிதம் இதெல்லாம் இருக்குது. பெண்களை தாண்டி இந்த உலகத்துல புனிதம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை போற்றுவது ஒவ்வொருடைய மனித கடமை. இப்போ அதில் வந்து அதை பாதுகாக்கிற நிலைமையில் நாடு போயிடுச்சே, இந்த மாதிரி குழு அமைச்சு நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டோமேங்கிற நிலைமை, அதை நினச்சி நம்ம வெக்கம்தான் பண்ணோம். இது பாலியல் தொல்லைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் நம்ம எதிர்க்கணும், அதை ஏற்கக்கூடாது. இன்னைக்கு இவ்வளோ வரிஞ்சிக்கிட்டு பேசுகிற எல்லாருமே நான் சொல்கிறேன், இப்போ தம்பி சித்தார்த்த அவர்கள்லாம் கூட இதை பேசுகிறாருன்றாங்க. நீங்கள் ஸ்ரீரெட்டிங்கிற பெண்ணை ஒவ்வொருத்தர் மேலேயும் பேர் சொல்லி புகார் சொல்லிச்சுல, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சின்மைக்காக பேசுகிற தம்பி சித்தார்த்து ஸ்ரீரெட்டிக்காகவும் பேசியிருக்கணும்ல. அப்போ அதை நாங்கள் பார்க்குறோம்ல. ஆசிபாங்கிற ஒரு அருமை மகளை 8 வயசு பிள்ளைய 8 பேர் கற்பழிச்சு பால் 8 நாளுக்கு மேலே வச்சு வன்புணர்வு செய்து கொலை செய்து போட்டதுக்கு உங்கள் குரல் வலையெல்லாம் எங்கே இருந்தது? ஏன் பேசலை? ஏன் பேசலை? நிர்வாணமாக நம்ம அம்மா வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை ஓட விட்டு எட்டி மிதித்து கீழே விழுத்தாருன காணொலி காட்சி எல்லாரும் பார்க்கத்தானே செய்வீங்க. என் மகளை கற்பழித்து இந்த காவலர் காவல்துறை இவர் இந்த பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் கெடுத்துட்டாருன்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போன தகப்பனாரை கொலை செய்ததுக்கு ஏன் நீங்கள் கண்டிக்கலை? இந்த நிலத்தில் தூத்துக்குடியில் தங்கச்சி புனிதாவை கற்பழிச்சு கொலை செஞ்சாங்க. எத்தனை பாலியல் வன்புணர்வு படுகொலைகள், அதையெல்லாம் கண்டிக்கலையே நீங்க? அப்ப இது வந்து இப்ப சகோதரி சின்மை அவர்கள் கூட ஐயா நாராயணன் அவர்கள் மீது, பிராமண சங்கத்தினுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் மீதும் இந்த ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி யாருமே நீங்க பேச தயாரா இல்லையே. அது என்ன, எல்லா அம்புகளும் எல்லா கற்களும் வைரமுத்தை நோக்கி திரும்புது, அது ஏன்ங்கிறத நமக்கு இருக்கிற இது அது. அதனால தான் இதை நம்ம பேச வேண்டியது வருது. மற்றபடி நீங்கள் பெண்களை நம்ம பாதுகாக்கணும் போற்றணுங்கிறதுல, பெண்ணிய உரிமைக்காக நிற்கணுங்கிறதுல யாருக்கும் இங்கே மாற்று கருத்து இல்லை. அதை தினந்தோறும் பேசிக்கொண்டும் இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிற ஆட்கள் நாங்கள். அது சரிதான், அது விசால் குழு அமைச்சு பாதுகாக்கிறாருன்னா அது பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. சார், சிஎம் எல்ல நிலை கையப்படுத்துனால அந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கோம், அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? எடப்பாடி, அதை நம்ம ஏற்போம். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு தன் மேலே வந்தது அப்படின்னா அதை நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிற வரைக்கும் பதவி விலகி வெளியில் வந்துட்டு குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு பதவியேற்றுக் கொண்ட நாகரிகம், பண்பாடு, நேர்மை அன்றைய தலைவர்கிட்ட இருந்துச்சு. அரியலூரில் நடந்த விபத்துக்கு லால் குரு சாஸ்திரி பதவி விலகினதெல்லாம் ஒரு விபத்துக்கு பொறுப்பேற்று விபத்து அவர் ஒரு சொல்ல, அந்த மாதிரி தார்மீகமாக குற்ற உணர்வோடு பொறுப்பேற்று பதவி விலகின காலங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை, எல்லாத்தையும் வேட்டியில் ஓட்டின தூசி போல தட்டி விட்டு போகிறது தான் அங்கே இருக்கு. அதனால இது பேசி பயன்கள் இப்போ நான் இருக்கேன், என் தம்பி இருக்கேன், எங்கள் மேலே யார் வேணாலும் ஒரு புகாரை, என் சம்மந்தம் இல்லாத ஒரு முகம் தெரியாத நபர் போற்றலாம், வீட்டில் இருக்கிற ஒரு சிக்கல் அது போற்றலாம். ஆனால் நானும் அவனும் போய் நாளைக்கு நிரூபிக்கலாம். இப்போ எங்களுடைய ஐயா வந்து இப்போ சொல்கிறாங்க நாளைக்கு நிரூபிப்பாங்க, நல்லா தக்க ஆதாரங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு குற்றம் மட்டும் நிரூபிப்பாங்க. ஆனால் நீங்கள் காரி துப்புனது கரியை பூசினது ஒரு வாரம் வச்சு எல்லாரும் விவாதித்து அசிங்கப்படுத்தின அசிங்கப்படுத்தினது தானே? இவ்வளோ காலம் கட்டி சிறு சிறு சேமித்து வந்த அந்த பெருமையை ஒரே நேரத்தில் நீங்கள் சரிச்சு விட்டு போயிடுவீங்கன்னா அது எந்த வழியில் நியாயம்?